ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த மாஸ் நடிகர் கூட வெளிநாட்டில் முரட்டு குத்து கும்மாலும் அடிக்கிறாங்க இந்த நம்பர் நடிகை. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நட்சத்திர நம்பர் ஒன் ஹீரோவாக வந்து அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு அந்த மாஸ் ஹீரோ. சமீப காலமாக அவருடைய போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி கோலிவுட்டில் பயங்கரமான ஒரு கிசு கிசு வந்துட்டுருக்கு. ஸோ மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோடு பிரிஞ்சு தன் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளோட ரொம்பவே பயங்கரமாக கூத்தடிச்சிட்ருக்கிறாரு, அதாவது கூத்து அதை அடிச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாசிரம் மேலே குற்றச்சாட்டு வச்சிட்ருக்கிறாங்க. இவராப்பா இப்படி அப்படின்னு சொல்கிற வகையில் அவரை பற்றி கிசு கிசுகள் எல்லாமே வந்து நம்ப தகுந்த வட்டாரங்களை தான் வந்துட்டுருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் தற்போது நம்பர் ஒன் நடிகையாக இருக்கக்கூடிய அந்த நடிகையுடன் தான் பல வருஷமாக அந்த பல வருஷம் கழித்து ஜோடி சேர்ந்திருக்காரு இந்த ஹீரோ. அந்த திரைப்படத்தில் இவங்க ரெண்டு பேருமே வந்து லிப்லாக் காட்சியில் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. ஏன்னா டைரக்டர் வந்து அதை சீன் அந்த லிப்லாக்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, நடிகையும் நடிகரும் ரெண்டு பேருமே வந்து அந்த லிப்லாக் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாண்டராக வச்ச சீன் தான் அது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பேருமே பல நாள் வந்து ஒரே கேரவன், அப்புறம் வந்து ஒரே ஹோட்டல் அறையில் தான் தங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரகசியமாக குடும்பம் நடத்திட்டு வராங்க, அவுட்டிங் டேட்டிங் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலன்னு வந்து பேசப்படுது. அது மாதிரோட தான் கூட நடிக்கக்கூடிய நடிகைகளுடன் சவகாசம் வச்சுக்கிறாரு. அந்த நடிகை மட்டும் இல்லாமல், அந்த நம்பர் நடிகை மட்டும் இல்லாமல், தான் கூட நடிக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக அவர் நடிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்துலேயும் வந்து ஒரு ஹீரோயினை வந்து புக் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோயின் பெரிய ஹீரோயின் அப்படின்றா கிடையாது, அதாவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க, இது வரைக்கும் 4-5 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நடிகை கூட அவருக்கு ஏற்பட்ட நெருக்கம் காரணமாக தான் இந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ பேக் டு இந்த நம்பர் நடிகை வந்தீங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளான அந்த நெருக்கம், ஸோ அவர் வந்து அந்த சின்ன நம்பர் நடிகை கொடுத்த அந்த ஒத்துழைப்பு, அந்த உபகரணங்கள் எல்லாமே வந்து அவங்க செஞ்சு கொண்ட பணியோடை எல்லாமே வந்து பார்த்துட்டு ஒரு வைர நெக்லஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்ம மாஸ் ஹீரோ. ஸோ அந்த அளவுக்கு இந்த நடிகை கைவித்தையில் வாய்வித்தையில் வந்து அந்த நடிகரை வந்து மயக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த நடிகை மறுக்கவோ இல்லைன்னா வந்து அதை மறுத்து பேசவோ எதுவுமே கிடையாது, மாறாக வந்து அமைதியாக தான் இருக்காரு, பேசுறது பேசுவோம் அப்படின்ற மாதிரி. சமீபத்தில் கூட அந்த நம்பர் நடிகை குறித்து ஒரு பெண் பிரபலம் ஒருத்தர் வந்து ரகசியமாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, அதாவது இவர் சுற்றி இவர் பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகவே இவருடைய அந்தரங்க வீடியோக்கள் எல்லாமே வந்து இவரே ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சமீப காலமாக ஒரு 6 மாச காலமாகவே இந்த நடிகை மேலே இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இருட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வெளிச்சத்தில் வந்திருக்கு. ஸோ 25 லட்சம் வாங்கிட்டு அரசியல் புள்ளிகளுக்கு சேவை செஞ்சு அந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இந்த மாஸ் நடிகர் கூட வந்து உல்லாசமாக இருக்கிறதும் சரி, நிறைய விஷயங்களை வந்து இந்த நடிகையை பற்றி இவரே வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன்னா அப்போ தான் இவரை பற்றி அதிகமாக பேசுவாங்க, இவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் ஒரு டாக்டிக்காக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா இவருடைய குளியல் காட்சியை இவரே ரிலீஸ் பண்ண நடிகை இவங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இறங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த நடிகர் கூட வந்து ரகசிய தொடர்பில் இருக்கிறது எல்லாருக்குமே அம்பலமாக இருக்குது. இந்த மாமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் எடிட்டட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்